ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜரடேன். படம் என்ன போக போனா கண்டிப்பா உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், இப்போதைக்கு வேர்வ் பை நைட் டிசம்பர் சிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பாத்திருப்பீங்களான்னு தெரியல, பிகாஸ் அந்த அளவுக்கு அதிகமான ஹைப் இதுக்கு கிடையாது. மார்வல் அந்த அளவுக்கு பெருசா ப்ரொமோட்டிங்கிற ஒரு விஷயமே பண்ணல இதுக்கு. என் போஸ்டர் கூட இன்னைக்கு தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கான ஹைப் இல்லாம தான் இருக்கும். பட் நான் ரொம்ப ஹைப்டா தான் பார்த்தேன், ஏன்னா இதோட ரிவ்யூஸ் தான் முன்னாடியே வந்துச்சுல. அந்த ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்துச்சு, எல்லாமே செம்ம பாசிட்டிவா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம முன்னாடி ராட்ட டொமேட்டோஸ்ல இதுக்கு 100% கொடுத்திருந்தாங்க, எஸ் ஃபுல் மார்க்குமே கொடுத்துறாங்க. இப்போதைக்கு லைட்டா குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் எதிர்காலத்துக்கு முன்னாடி 100% இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நான் ரொம்ப ஹைப்டா தான் பார்த்தேன். அந்த ஹைப்பா பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ் மார்வல்ல கடைசி அந்த சீரியஸான டோன் டார்க் டோனா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்கேரி மூவி. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ஸ்கேரி ஹேண்டில் பண்ணதை விட இதுல ரொம்ப அதிகமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பக்கு பக்குன்னு அந்த அளவுக்கு அதிகமான ஸ்கேரி சீக்வன்ஸ் இருக்கு. இது பார்த்ததும் சொல்லிட்டு பழங்காலத்து மூவி ஸ்டைல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வர கொடுத்தாங்க. வேற என்ன கேட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்க சொன்ன கதைக்கு இவங்க காமிச்சதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் செமையாவே ஃபிட் ஆயிடுச்சு. ரைட்டா, அவங்க மொத்தம் இந்த சீரிஸை பத்தி, அதாவது இந்த மூவியை பத்தி சொல்லிட்டே போலாம். எஸ் டிஸ்னி பிளஸ் இதை ஒரு மூவியை தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க போய் டிஸ்னி பிளஸ்ல பார்த்தா கூட மூவி தான் வரும். பட் நம்ம இதை ஸ்பெஷல் பர்சன்டேஜ் தான் சொல்லிக்கலாம், பிகாஸ் மாலோட இது ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன். இதை தொடர்ந்துட்டே நிறைய வரப்போகுது, இதே மாதிரி அதுவும் தாறுமாறா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதோட டேரக்டர் மிச்சர் கிளான்சியோ, அவரோட மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா. ரைட்டா, இதோட பிரேக் டவுன் ஃபுல்லா இந்த வீடியோல போவோம். சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, இது ஆரம்பிச்ச உடனே நரேட்டரை வச்சு தான் ஆட் பண்றாங்க. சோ அது யாருங்கிறது தெரியல. நரேட்டர் பார்ட்டி சீரிஸ்ல வாட்சர் வந்தாலும் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தான் நரேட் பண்றாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியே ஒரு உலகம் இருக்கு, எஸ் அந்த எம்சியூக்குள்ளேயே வெளியே ஒரு உலகம் இருக்கு. அங்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இருப்பாங்க, அங்கதான் எல்லா சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க, அங்கதான் நாம பார்த்த, அதாவது இதுவரைக்கும் பார்த்த எம்சியூ இவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. பட் அதுக்குள்ளேயுமே ஒரு டார்க்கான உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த மான்ஸ்டர்ஸ் ஹன் பண்றதுக்கே ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே காமிச்சிட்டாங்க இந்த சீரிஸ், அதாவது இந்த மூவி அப்படியே எம்சியூக்கு தலைகீழ இருக்க போதுன்னு. எம்சியூ கலர்ஃபுல்லா இருக்குன்னா அது செம்ம டார்க்கா இருக்கும்னு அங்கேயே காமிச்சிட்டாங்க. ரைட், உனத்தை மிஸ் பண்ணிட்டாங்க மார்லோட லோகோ. எஸ் மார்லோட லோகோவை எந்த அளவுக்கு சூப்பரா முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துறாங்க. இதுல எடுத்தோட கலர்ஃபுல்லா வரும், ஆனா அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறது மட்டும் இல்லாம செம்ம ஸ்காரியான மியூசிக்குங்க. அந்த இன்ட்ரோவுக்கு ஏத்த மாதிரியே செம்ம ஸ்காரியான மியூசிக் கொடுத்து வச்சிருக்காரு மிச்சன் கிளான்சியும். சோ அவர் தான் இதுக்கு மியூசிக் டைரக்டராவும் இருந்திருக்காரு. அகைன் அவர் டைரக்டர்லயுமே பக்கவா பின்னிட்டாரு, மியூசிக் டைரக்ஷன்லயுமே அவருக்கு கை வந்த கலைங்கிறத காமிச்சிட்டாரு. வெளி இந்த சீக்வன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இது இருக்க போதுன்னு. அந்த அளவுக்கு பயங்கரமாவே இன்ட்ரோல பூந்து விளாண்டுட்டாருங்க. டோர் 11 தண்டர்ல லைட்டா இன்ட்ரோவை மாத்திருப்பாங்க, பட் இதோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனால சும்மா ரைட் அந்த மாதிரி இன்ட்ரோ ஆரம்பிக்கிறாங்க. சோ எடுத்தோட இந்த மாஸ்டரை காமிச்சிருப்பாங்க, இது ஒரு வாம்பயர் மாதிரி, ஆல்ரெடி டிராகுலான் கூட சொல்லலாம் நினைக்கிறேன். பிகாஸ் இதோட தலையை எடுத்து வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இதே மூவில. நம்ம வேர்வுல்ஃப்மே இது கூட சண்டை போட்டுருக்காரு, சோ அதுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இதே ஒரு டிராகுலா இல்லாட்டி வாம்பயர் மாதிரி வரலாம். அதை பத்தி பேசும்போது நமக்கு பிளேட் ஞாபகம் தானே வருது. சோ அதே மாதிரி பிளேடுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ஹன்ட்ஸ்னு சொன்னாங்களே, சோ அதுல கண்டிப்பா நம்ம பிளேட் வருவாரு. இந்த மாதிரி ஹண்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே மனுஷங்களை காப்பாத்துறது விதமா இந்த மான்ஸ்டர்ஸ் எழுந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதான் நம்ம ஒலிசிஸ் வராரு. சோ அவர் ஒரு பிளட் ஸ்டோன். வெல் இவரோட ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ட்ரைப்ல பிறப்பாரு, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பாரு. சோ அப்ப அவருக்கு ஒரு வித்தியாசமான ஜிம் கிடைக்கும், இல்லாட்டி அது ஒரு பிளட் ஸ்டோன் கொடுத்துடலாம். சோ சேப்பு கலர்ல இருக்கும், அது அப்படியே ஒரு உடம்புல பட்டு உடம்புடைய பிக்ஸ் ஆயிடுமா. சோ அந்த பிளட் ஸ்டோனுக்கு இருக்கிற பவர் இல்லாம இவருக்கும் வரும், அதனால ஒலிசஸுமே செம பவர்லாம் வருவாரு, அதனால அவர் இமோட்டலா மாட்டுவாரு. எஸ் அதனாலதான் 10,000 வருஷமா அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. சோ அந்த மாதிரி அவர் நிறைய மான்ஸ்டர்ஸ் காலி பண்ணிருக்காரு. இவ்வளவு நாள் அந்த மான்ஸ்டர் ஹண்டர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அளவே இருந்துட்டாரு. பட் இப்போதைக்கு அவர் சாவப்படுறாரு, சாவப்படா இல்ல செத்துட்டாரு. அப்கோர்ஸ் எவ்வளவு நாள் வளர்ந்தாலும் அவங்களுக்கே போக தோணும்ல, சோ அதே மாதிரி அவர் செத்து போயிட்டாரு. அதனால இப்போதைக்கு அந்த பிளட் ஸ்டோன் வெளியே வந்துருது, எஸ் அவர் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துருது. இதுக்கப்புறம் யாராச்சும் அந்த பிளட் ஸ்டோன் எடுக்கணும், அந்த பிளட் ஸ்டோனை வச்சுட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் அந்த உலகத்துல இருக்க நல்ல பெரிய பெரிய ஹண்டர்ஸா உள்ள இறக்குறாங்க, நிறைய கொலைகள் பண்ண, நிறைய மான்ஸ்டரை கொலைகள் பண்ண ஹண்டர்ஸா உள்ள இறக்குறாங்க. சோ இவங்களனா வச்சு ஒரு பந்தய மாதிரி பண்றாங்க, எஸ் ஒரு காம்படிஷன் வச்சுப்போம். வில்லதனன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷர் இருக்கு, எஸ் ஒரு மான்ஸ்டர் இருக்கு. சோ அந்த மான்ஸ்டர் மேல இந்த பிளட் ஸ்டோனை வச்சிருவாங்க, அந்த பிளட் ஸ்டோனால அந்த மான்ஸ்டரோட பவர் குறையும், அதே நேரத்துல அந்த மான்ஸ்டரோட கோவம் ஏறும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹண்டர்ஸ்லாம் யார அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கிறாங்களோ, எஸ் அந்த மான்ஸ்டரை யாரு கொள்றாங்களோ அவங்களுக்கு அந்த பிளட் ஸ்டோன் போயிடும். சோ அதான் இப்போதைக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. பட் இதுக்கு ரைட்ஃபுல்லான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்சா தான், பிகாஸ் அவங்க தான் ஒலிசஸோட பொண்ணு. பட் அவங்களுக்கு தனியா இருக்கணுங்கிறது தான் ஆசை, இல்ல அதாவது யாருக்கும் கட்டுப்பாட்டில் இருக்க கூடாது, டிபெண்டா இருக்க கூடாது, அவங்களா தனியா ஒரு மான்ஸ்டர் ஹண்டரா மாறணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசை. சோ அதனால அவங்க எப்பயோ ஒலிசஸை விட்டுட்டு, அதாவது அவங்களோட வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. தனியாவே ரொம்ப நாளாவே, அதாவது 20 வருஷமாவே மான்ஸ்டர் ஹண்டரா இருந்திருக்காங்க, அதுலயே ரொம்ப கை தந்தவங்களாவும் ஆயிருக்காங்க. சோ இப்போதைக்கு அவங்க அப்பா இருந்திருக்காங்க, அதனால பிளட் ஸ்டோன் நியாயப்படி அவங்க கையில தான் கிடைக்கணும். அந்த ரைட்டுக்காக இப்போதைக்கு வந்திருக்காங்க. பட் இவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க விட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு
எல்சா மேல ஒரு காண்ட் இருக்க தான் செய்யும் போல இருக்கு. சோ அதனால நீனும் மத்த அண்டர் மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சாதான் உனக்கு அந்த பிளட் ஸ்டோன், மத்தபடி ரைட்ஸ் படி தான் அங்க தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சோ அதனால எல்சாவும் சரி நான் இந்த பஞ்சத்துல கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் லைட்டா மேலோட்டமான ஸ்டோரி. இங்கதான் நம்ம ஜாக் ரஸ்ஸல் வராரு, எஸ் நம்ம வேர்வுல்ஃப் வராரு. சோ அவங்க குடும்பத்துல ஒரு சாபம் வந்துடும், அவங்க ஒரு டிராகலோ கொள்ளும் போது அந்த டிராகலோ சாபத்தோட செத்து போயிடும். அந்த சாபம் என்னன்னா நீங்க ஃபுல் மூன் டே அன்னைக்கு வேர்வுல்ஃபா மாறுவீங்கன்னு. சோ அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு ஆளுக்கு அது போயிட்டே இருக்கும் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா. சோ அந்த ஜென்ரேஷன்ல வந்ததுதான் நம்ம ஜாக். சோ அதனால அந்த கர்ஸ் அவருக்கும் இருக்கு, அவருமே ஃபுல் மூன் டே அன்னைக்கு வேர்வுல்ஃபா ஆயிடுவாரு. சோ இதுதான் இவரோட ஆர்ஜி. ஓகே, இதுல இருந்தா ஸ்டோரி ஆரம்பிக்குது. சோ எடுத்தனே உலிசஸ் இருக்கல செத்து போயிட்டாரு, பட் இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக் வச்சு மறுபடியும் லைட்டா ஒரு உயிரோட கொண்டு வந்து அந்த பொணவழியாவே பேசிக்கிறாங்க. இதங்களா உங்களோட ரூல்ஸ், இதுபடிதான் நீங்க அந்த மான்ஸ்டர் கொல்லணும், நீங்க கொன்னீங்கன்னா இந்த பிளஸ் ஒன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஜாக் இருக்கால அவர் நடந்து வருவாரு. சோ நடந்து வரும்போது நிறைய பெயிண்டிங்ஸ் அமைச்சிருப்பாங்க, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம உலிசஸ் கொண்ட இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த ஹண்டர்ஸ் கொண்ட டிராயிங்ஸ் தான். சோ அதுல வேர்வுல்ஃப் கொல்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சனா வேர்வுல்ஃப் இந்த ஹண்டர்ஸ்க்குனா ரொம்ப காலமாவே ஒரு மிகப்பெரிய பகையா இருந்திருக்கு. பட் அதே நேரத்துல ஜாக் ஒரு வேர்வுல்ஃபா இருந்தாலுமே அவருமே ஒரு ஹண்டரா தான் இருக்காரு இப்போதைக்கு. எஸ் நூத்து கணக்கான மான்ஸ்டர்ஸா இவர் கொண்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் கூட வந்து மத்த காம்படிட்டர்ஸ் தான் நிறைய பேர் கொண்டு இருப்பாங்க, பட் அது ஒரு 50-30 அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கும். பட் உள்ளே அதிகமான கில் கவுண்ட் வச்சிருக்கிறது நம்ம ஜாக் தான். அதுக்கப்புறம் எல்சாவுமே ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் தான், ஆனா அவங்களோட கில் கவுண்ட் என்னங்கிற சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி என்ன முடியாத அளவுக்கு அவங்க கொண்டு இருக்கலாம், அல்லாட்டி யாருமே கொல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க இப்போதைக்கு ரொம்ப ட்ரெயின்டப்பா தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் தான் சொல்லும் போது தான் பிளட் ஸ்டோன் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், பட் பிளட் ஸ்டோன் ஒண்டியும் சோப்புகளை நான் பளிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. எடுத்தோடனே நம்ம இது கேஸ் மேஜிக் நினைச்சோம், பட் கேஸ் மேஜிக் கிடையாது, இது இது பிளட் ஸ்டோன். அது மட்டும் இல்லாம தோர்ல வந்த நிலையை பார்த்திருப்போம், பயங்கரமான ஆர்டிஃபேக்ட்ஸ் தான், டார்க்கான இடத்துல கூட கலரா இருக்கும். சோ அதே மாதிரி தான் இங்க டார்க்கான இந்த மூவிலயுமே கலரா அந்த பிளட் ஸ்டோன் இருக்கு. சோ பிளட் ஸ்டோன் ஒன்று இன்ஃபினிட் ஸ்டோன் கிடையாது, அது கொஞ்சம் வித்தியாசமான ஏலியன் ஸ்டோன். கோர்ஸ் ரெட் கலர் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இதுக்கு கண்டிப்பா கேஸ் மேஜிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க தான் போகுது. ஓகே, அதனால மத்த கதை. அதுக்கப்புறம் மார்வல் டீடைல கூட ஹியூமர் வச்சிருப்பாங்க. சுலிசஸோட அந்த சவப்பட்டி இருக்குல்ல அதுக்கு பின்னாடி டிசென்ட் அப் அப்படின்னு போட்டுருப்பாங்க. அப்கோர்ஸ் அவர் செத்துட்டார்ல. அதுக்கப்புறம் இன்னும் டீடைல் என்ன பாத்தீங்கன்னா நம்ம எல்சா எல்லாரோடையுமே ரொம்ப வித்தியாசமான ஹண்டர், அதாவது அங்க வந்து எல்லா ஹண்டர்ஸுமே ஏதாச்சும் ஒரு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. ஏன் நம்ம ரசல் கூட மூஞ்சில நல்லா புளி புளியா வச்சிருப்பாரு, பட் எல்சா ஒண்டி சாதாரண இருப்பாங்க, சாதாரண மனுஷன் போல இருப்பாங்க. சோ அதுலயே காமிக்கிது அவங்க ஒரு டிஃபரெண்ட்னு. சோ அதனாலதான் அவங்க அப்பா விட்டு தனியா போயிருப்பாங்க. ரைட், ரூல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போதைக்கு மாஸ்டர் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சோ அந்த வீட்டுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் போறோம்னு சொல்லிட்டு குளி போப்பாங்க. அதுல நம்ம ரசல் தான் போவாரு ஃபர்ஸ்ட், எஸ் ஜேக் தான் ஃபர்ஸ்ட் போவாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்த காயில ஃபேன் எழுதிருக்கும், ஃபேனாம் ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். எஸ் இல்ல நிறைய லத்தின் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம் தான் காமிச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே பழங்காலத்துல இருக்க மாதிரி வந்திருக்கும், பிகாஸ் இந்த சீரிஸ் அதாவது இந்த மூவியே 1970s தான் நடக்குது. சோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வழியிலே நம்ம ஜேக் எல்சாவை மீட் பண்றாரு. சோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஜேக் என்ன சொல்லிருப்பாங்க, நான் அப்படியே எதையும் கண்டுக்காம போயிடறேன், நீ அப்படியே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிகாஸ் இந்த ஃபைட்ல ஹண்டரும் ஹண்டரும் அடிச்சு கூட சாவலாம். இப்போ ஒரு 5 ஹண்டர் இருக்காங்க, ஒரு ஹண்டர் ஓடி வந்துட்டு மிச்சம் 4 ஹண்டருமே காலி பண்ணிட்டான், காம்படிஷன் இருக்காது, ஒரே ஒரு ஹண்டர் தான் மிச்சம் இல்ல. சோ அப்ப அவருக்கு தானே அந்த பிளஸ் ஒன் போவோம். சோ அந்த விதத்துல கூட ஜெயிக்கலாம். சோ அதனால காம்படிஷனே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு சாவாங்க. அதனாலதான் அவர் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி நம்ம அப்படியே கண்டுக்காமலே போய்க்கலான்னு, அதுக்கான காரணம் கூட லேட்டா சொல்லிருப்பாங்க. ரைட், அப்படி இருந்தாலுமே பின்னாடில இருந்து இன்னொரு காம்படிட்டர் இருக்கல்ல அவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. எஸ் எல்சா அதுக்கப்புறம் ஜாக் உங்க ரெண்டு பேருமே கொண்டுட்டு நான் தானே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. வில அங்க நம்ம எல்சா பயங்கரமான சண்டை போட்டுருப்பாங்க. வில ஒரு விஷயத்த ஒத்துதான் ஆகணும், ஃபேஸ் வார்ல வந்ததுலயே பெஸ்ட் ஃபீமேல் ஃபைட் இதுதான். அந்த அளவுக்கு சூப்பரா எல்சா அங்க சண்டை போட்டுருப்பாங்க. பட் எல்சா பதிலுக்கு அவரை கொல்லாமே போயிருப்பாங்க. அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தவங்களோட இவங்க ரொம்ப டிஃபரெண்ட். ரைட், அவங்க கொல்லாம அப்படியே அந்த ஆக்ஸ் ஓடி தூக்கி போயிருப்பாங்க. ரைட், அங்கதான் ஜாக் ஓடி போயிடுறாரு. பட் எல்சா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு காம்படிட்டருமே அவங்க மீட் பண்றாங்க. சோ அவர் கொஞ்சம் வித்தியாசமா பவனா வச்சு அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில அகைன் மறுபடியும் அங்க ஒரு சூப்பரான சண்டை இருக்கும். டைரக்டர் ஃபைட் என்ன பூச்சி உதறிட்டாரு, அந்த அளவுக்கு செம சூப்பரான சண்டை. வில செம ஆரேட்டட் வேற, அந்த பவ் வச்சிருக்க கையை வெட்டி அந்த கையை வச்சு பவ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செம ஆரேட்டடான விஷயம் அது. பட் அப்படி இருந்தாலுமே அந்த காம்படிட்டரை கிட்டத்தட்ட நம்ம எல்சாவை கொல்ல வந்தனால அப்கோர்ஸ் எல்சா அவங்களை கொண்டுறாங்க. ரைட், அந்த பக்கம் நம்ம ஜாக் மேன் திங்க மீட் பண்றாரு. சோ அங்க தான் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மேன் திங்க கொன்னாதான் அவங்களுக்கு அந்த பிளட் ஸ்டோன் கிடைக்கும். மேன் திங் தான் இங்க மாஸ்டர், பட் ஜாக் மேன் திங்க கொல்ல வரல, பிகாஸ் ஜாக்கும் மேன் திங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ மேன் திங்க பத்தி உங்களுக்கு தெரியலட்டி, அவரோட ஷார்ட்டான ஆர்ஜின், அவரோட டாக்டர், அவர் சூப்பர் சோல்ஜர் சீரம் தயாரிக்கணும் சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்த பண்ணி அவர் உடம்புல போட்டுட்டு திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாரு. அந்த காருமே வேற எங்கேயும் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்வாம்ப் இருக்கிற ஏரியால விழுந்துரும், அதுவும் மித்திக்கல் ஸ்வாம்ப் வேற. சோ அதனால அந்த ஸ்வாம்ப் அப்படியே ஒரு உடம்புக்குள்ள போய் ஏறிக்கிற இந்த சூப்பர் சோல்ஜரோட சேர்ந்து மேன் திங்கா ஆயிடுவாரு. எஸ் இவரோட பேர் டெட்னு சொல்லிருப்பாங்க, காமிக்ல இருந்த பேர் அப்படியே சுருக்கி டெட்னு மாத்திருக்காங்க, நாமளே இவரை டெட்னு கூப்பிடுவோம். ரைட், இவருக்கு ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டியும் இருக்கு, ஒரு மான்ஸ்டர் இருந்தாலுமே ஹியூமன் தான் இவரு. சோ அந்த ஹியூமன் பர்சனாலிட்டியே கண்டிப்பா நம்ம ஜேக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால தான் காப்பாத்த வந்திருக்காரு. சோ அதனால தான் மத்த காம்படிட்டரை இவர் அடிக்கல, கொல்லவும் ட்ரை பண்ணல, எப்படியாச்சும் ஒரு ஒன்று யூஸ் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ரைட், அந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு காம்படிட்டர் வந்து நம்ம ஜேக் அடிக்க பாக்குறாரு. சோ அதனால அவர் அப்படியே அங்க இருந்து தப்பிச்சுட்டு எல்சா பதுங்கி இருக்க ரூமுக்கே போயிட்டாரு. சோ எல்சாக்கு அடிபட்டிருக்கு, ஜேக் வாலண்டியராகவே போய் எல்சாக்கு அந்த அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணி விடுறாரு. சோ அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு டீல் பண்றாங்க. அது என்னன்னா, எல்சாவுக்கு அந்த பிளட் ஸ்டோன் ஒன்று தான் வேணும், வேற எதுவும் தேவையில்ல, மான்ஸ்டர் தான் கொள்ள தேவையில்ல, ஜேக்கு பிளட் ஸ்டோன் தேவையில்ல, மான்ஸ்டர் உயிரோட இருந்தாலே போதும். சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் டீல் போடுறாங்க, நான் மான்ஸ்டர் உடம்புல இருந்து அந்த பிளட் ஸ்டோன் எடுத்து தரேன் உங்ககிட்ட, அதுக்கு நீ என்கிட்ட
ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டுட்டு ரெண்டு பேருமே தனித்தனி இடத்துக்கு போறாங்க. அப்கோர்ஸ் அவங்க அந்த கதவுகளை அடைச்சு வச்சிருப்பாங்க. பட் அதே இடத்துல தான் அவங்க ஆண்டோட சவப்பட்டியுமே இருக்கு. ஸோ அந்த சவப்பட்டிக்குள்ளேயுமே ஒரு சாவியை போட்டு வச்சிருக்காங்க. மேபி அந்த ஆண்ட் மறுபடியும் உயிரோட வந்தாங்கன்னா அந்த சாவியை வச்சு தப்பிச்சு வருவாங்களே. ஸோ அப்படிங்க ஒரு காரணத்தில் பட் அந்த சாவியை வச்சு இவங்க வெளியே வந்துருவாங்க. ரைட், அங்கே இருந்து எல்சா போவாங்க. அப்போதான் இன்னொரு காம்படிட்டரை மீட் பண்ணுவாங்க. பட் அந்த காம்படிட்டரை ஈஸியாக மேன்திங் காலி பண்ணிடும். எஸ் மேன்திங் இருக்க அந்த பவரை வச்சு அப்படியே அந்த காம்படிட்டரை அப்படியே வெந்து எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் மேன்திங் குள்ளேயுமே ஒரு மேன் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்சா மேன்திங்கோட உண்மையான பேர் தேடு, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தான் சொன்னதால மேன்திங்க்கு எல்சா ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால எல்சாவை ஃபாலோ பண்ணி ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ் பிளாக் ஹீரோ ஃபாலோ பண்ணி ஹல்க் ஓடி வருவார்ல அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்க ஃப்ரெண்ட்லி ரைட், அந்த மாதிரி அங்கிருந்து போயிட்டு ஜேக்கை பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ஒரு பாமையும் வைப்பாங்க. அந்த பாமை வச்சுட்டு ஜேக் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாரு. பட் ஒரு வழியா அந்த செவர் அந்த பாமை வச்சு உடச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளட் ஸ்டோன் அவங்க உடம்புல இருந்து எடுத்திருப்பாங்க. எஸ் மேன்திங் உடம்புல இருந்து எடுத்திருப்பாங்க. அதை தெரியாதனமா நம்ம ஜேக் தொட பாப்பாரு. எஸ் எடுத்து எல்சா கிட்ட கொடுக்கலான்னு பாப்பாரு. பட் ஜேக்கை அதை தொடக்கூடாது. பிகாஸ் அங்கதான் ஒரு மிகப்பெரிய டூஸ் தான். இல்ல அப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு வேற மான்ஸ்டரால பிளட் ஸ்டோனை தொட முடியாது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஜேக்குங்கிறது ஒரு மான்ஸ்டர் தானே. ஏற்கனவே இருந்த மேன்திங்குமே வெளியே போயிட்டாரு. ஸோ அப்போதைக்கு இன்னொரு மான்ஸ்டர் நமக்கு தேவை. அந்த மான்ஸ்டரை பலி கொடுத்து தான் நம்ம பிளட் ஸ்டோனை இன்னொரு ஆள் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜேக்கு உதவி பண்ணனால எல்சாவுமே ஜேக்கோட சேர்த்து அடைச்சு வச்சிருக்காங்க. ரைட், அந்த மாதிரி கேதில் அடைச்சு வச்சிருக்கும் போதும் வேற ஒரு சொல்றாரு, நான் ஃபுல் மூன் டே அன்னைக்கு தான் வேர் வுல்ஃபா மாறுவேன். இன்னும் அதுக்கு அஞ்சு நாள் இருக்கு, அதனால அஞ்சு நாள் கூட நான் ஏதாச்சும் கண்டுபிடிக்கான்னு சொல்லுவாரு. பட் அங்கேயுமே ஒரு டூஸ்ட், அந்த பிளட் ஸ்டோனை வச்சுட்டு எப்ப வேணா ஒரு மான்ஸ்டரா மான்ஸ்டரா மாத்தலாம். அதுக்கு ஃபுல் மூன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை வச்சுட்டு இப்ப கூட வேர் வுல்ஃபை வேர் வுல்ஃபாவே மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டூஸ்ட் வருது. ஸோ அதை சொன்ன உடனே நம்ம ஜேக் என்ன பண்ணுவாருன்னா வேகமா எல்சாவை மோந்து பார்ப்பாரு. எல்சாவோட வாசம் அதெல்லாம் மோந்து பார்ப்பாரு. பிகாஸ் வேர் வுல்ஃபுக்கு வாசம் நல்லா தெரியும்ல. ஸோ அந்த வாசத்தை வச்சுட்டு இவங்க நல்லவங்க, இவங்க நம்ம ஃப்ரெண்டு, இவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஆக்சுவலி அது ஒரு கூட்டம் ஆயிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த மற்ற மான்ஸ்டர்ஸை விட வேர் வுல்ஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது மாஸ்டர் மாத்தன்ஸ்னா ரொம்ப பெருசா இருக்கலாம், ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். பட் வேர் வுல்ஃப் கொஞ்சம் குட்டியா தான் இருப்பாரு, கொஞ்சம் பயங்கரமா இருப்பாரு. பட் அப்படி இருந்தாலுமே எல்லா மான்ஸ்டர்ஸ் விடையுமே வேர் வுல்ஃப் தான் ஸ்ட்ராங்கு. வேற அப்படிதான் காமிச்சிருக்காங்க. இவன் நம்ம ஜேக் கூட ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, இதை இப்ப நீங்க நிறுத்திடுங்க, இல்லாட்டி ரொம்ப அதிகமான கொலைகள் உழுவும், வேர் வுல்ஃப் மெர்சியே காமிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அந்த வேர் வுல்ஃப் பத்தி அவங்களுக்கு தெரியல. எஸ் எல்சாவோட ஸ்டெப் மாமுக்கு தெரியல. சோ அதனால அவங்க அந்த பிளட் ஸ்டோனை வச்சுட்டு அப்கோர்ஸ் வேர் வுல்ஃபை வெளியே வச்சிருக்காங்க. வேற அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க. எஸ் எல்சாவோட அந்த முகத்தை வச்சுட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க. செம்ம பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், செம்ம ஸ்கேரியா இருக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்போம் வேர் வுல்ஃப்னா கண்டிப்பா ஹல்க் மாதிரி நல்லா பெருசா பிச்சு பிச்சுன்னு வருவாரு அப்படின்னு. பட் அந்த மாதிரி காமிக்கலாட்டி கூட அந்த சீன் செம்ம தரமா இருந்திருக்கும், செம்ம ஸ்கேரியா இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் அவர் வெளியே வராரு. அப்கோர்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன அடிதடி தான். சோ நம்ம இவங்களா டிவி ஏஜென்சி நினைச்சிருப்போம். பட் டெக்னிக்கலா இவங்க டிவி ஏஜென்சி இல்ல போல இருக்கு. அந்த பிளட் ஸ்டோன் டெம்பிள பாதுகாக்கிற ஒரு காவலர்கள் மாதிரி. பட் அப்படி இருந்தாலுமே எதுக்கு அவங்க டிவி ஏஜென்ட்ஸ் மாதிரியே அதை சூட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவி ஏஜென்ட்ஸ் மாதிரியே ஒரு ஸ்டாஃபும் வச்சிருக்காங்க. பட் இவங்க டிவி ஏஜென்ட்ஸ் கிடையாது. வேலை அதுக்கப்புறம் என்ன வேர் வுல்ஃப் வந்தாச்சு, பயங்கரமான சண்டை. அதாவது இது வரைக்கும் நீங்க மார்வல்ல பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஆர்ரேட்டடா ரத்தம் தெரிக்க தெரிக்க வச்ச சண்டை இதுதான். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் அதுல ரத்தம் தெரிச்சிருக்காது, ஆனா இதுல ரத்தம் தெரியோ தெரியும் தெரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தோட காதை அடிச்சு அப்படியே இழுத்து துப்பி எறிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேல அப்கோர்ஸ் மான்ஸ்டர் என்ன கருணையா பார்க்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி ரத்தம் தெரிக்க தெரிய கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா இதுக்கு இந்தியால ஐஏஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் போது ஆர்ரேட்டட் தான். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ரத்தம் தெரிஞ்சிருக்கோன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான சண்டை போட்டிருப்பாரு அவரு. இன்னொன்னு சொல்லிதான் ஆகணும், இது வரைக்கும் வச்சதுல எம்சியில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்ஸ்ல இதுவும் இருக்கும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கேரி ஃபைட்ஸ்ல இது இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையாவே கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அகைன் டைரக்டருக்கு நம்ம கும்பிடு போட்டே ஆகணும். அந்த பக்கம் எல்சா மத்த இருக்கவங்களையும் காம்படேட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. எஸ் மத்த காம்படேட்டர்ஸ் எல்லாருமே காலிப்ப. அப்படி இருந்தாலுமே மெயின் வில்லனா இருக்க எல்சாவோட ஸ்டெப் மாம் இருக்காங்களா, அவங்க பிளட் ஸ்டோனை வச்சுட்டு வேர் வுல்ஃபா ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பார்த்து எல்சா அவங்க ஸ்டெப் மாமே அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ் டேக் டவுன் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வேர் வுல்ஃப் வந்து எல்சாவை மீட் பண்ணுவோம். எடுத்த உடனே வேர் வுல்ஃப் எல்சாவை சாப்பிடற மாதிரி தான் வரும். பட் அங்கேயுமே ஒரு ரொமான்ஸான சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. இல்ல ரொமான்ஸா ஸ்கேரியா என்ன கணக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பமான சீக்வன்ஸ். ஆஃப் கோர்ஸ் அதுல வேர் வுல்ஃப் எல்சாவை ஒண்ணுமே பண்ணிருக்காது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாசம் தெரிஞ்சிச்சுல, அதுக்கு அந்த ஆசத்தை வச்சுட்டு இவங்க நல்லவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால எல்சாவை அது ஒண்ணும் பண்ணல. சோ அதுக்கப்புறம் வேர் வுல்ஃப் அப்படியே வெளியே ஓடி போயிடுது. பட் இன்னுமே மெயின் வில்லனா இருக்க ஸ்டெப் மாம் சாவல, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவங்க எல்சாவையும் கொல்ற மாதிரி வருவாங்க. பட் அப்பதான் நம்ம மேன்திங்கோட என்ட்ரி. வெல் மேன்திங்க ரொம்ப சூப்பரா காமிச்சிட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா. இந்த அளவுக்கு பெஸ்டா ஒரு கேரக்டர், அதுவும் மேன்திங் மாதிரியான கேரக்டரை ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சிட்டாங்க. சோ அவர் வந்து எல்சாவோட அந்த ஸ்டெப் மாம அப்கோர்ஸ் வருவாருன்னு வருத்து எடுத்துறாரு. அதுக்கப்புறம் மேன்திங் எல்சா கிட்டே வேர் வுல்ஃப் எப்படி போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதனால ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே காலி, அதாவது அந்த டெம்பிள்ல இருந்த எல்லாருமே காலி. நம்ம எல்சாவும் அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்காரன் நினைக்கிறேன் அவரோட உயிரோட இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் எல்சா கிட்ட பிளட் ஸ்டோன் கிடைச்சிடும். சோ அதை வச்சுட்டு அவங்க அடுத்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் அந்த பிளட் ஸ்டோன் கிடைச்ச உடனே அந்த கலர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர்ஃபுல்லா மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க, லைவ் ஆக்ஷனா மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எல்சா அவங்களோட காமிக் புக் அக்யூரேட்
வைட்டான கலர் தான் போட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல அது வெள்ளை கலர் மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உங்க கையில பிளட் ஸ்டோன் இருக்கனால அவங்களுக்குமே வயசாக போறது கிடையாது. விச் மீன்ஸ் இப்போதைக்கு இருக்க எம்சியில கூட உங்க உயிரோட தான் இருக்காங்க. நம்ம டாக்டர் செஞ்சுக்கு கண்டிப்பா எல்சா பிளட் ஸ்டோன் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். சோ அதே நேரத்துல அந்த பக்கம் மேன் திங் வந்து அப்படியே நம்ம வேர்வுல்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ் ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஜாக் வெளியே வந்த உடனே கேக்குற முதல் விஷயமே எல்சாக்கு ஏதாச்சும் அனுப்பிச்சிருந்தான். பட் எதுவும் ஆளாங்கப்படுங்கிறது கேட்ட உடனே அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேலை அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. எஸ் மேன் திங்கால பேச முடியாது, லைட்டா ஊரு ஊருன்னு தான் சொல்லுவாரு. பட் அதை வச்சுட்டே ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் மாதிரி போயிருக்கும். அதுவுமே செம சூப்பரா இருந்திருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேன் திங் மாதிரியான கேரக்டர் இந்த அளவுக்கு சூப்பரா காமிக்க முடியாது. பட் அதையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. சோ அதோட சுதாரணமா இந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷன் ஃபுல்லாவே முடிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் படி மேன் திங்குமே தனியா ஒரு மூவி வரப்போது. வேலை அதாவது அப்கோர்ஸ் ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வரப்போது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே எம்சியூக்கு கேனான்ங்கறனால இவங்க எல்லாருமே நம்ம அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்ல எதிர்பார்க்கலாம். நான் எல்சா பிளட் ஸ்டோன் எதிர்பார்க்கறேன். அதாவது இந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல வேர்வுல்ஃபோட நம்ம எல்சாவை தான் ரொம்ப அதிகமா காமிச்சிருக்காங்க. எல்சாவோட கேரக்டர் கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சிரும். ஓகே இவங்கனா இப்படி தாண்டா இவங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க, இவங்க மத்தவங்களை மாதிரி இருக்க ஆசைப்படல, அவங்களுக்கு தனியா ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு பிரசன்டேஷன்ல காமிச்சிட்டாங்க அழகா. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவங்க கிட்ட பிளட் ஸ்டோனுமே இருக்கு. பிளட் ஸ்டோனுமே செம்ம பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சோ அதை வச்சுட்டு அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அதே நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். மெயின் டைம் லைன்ல இதே ஜாக் இருக்காரு, அவர் ஒரு வேர்வுல்ஃபா இல்லாம வேற ஏதாச்சும் இவங்க குடும்பத்துல இருக்க இன்னொரு டெசன்டன்ட் வந்து அவர் வேர்வுல்ஃபா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். அதுக்கப்புறம் மேன் திங் அவருக்கு வயசாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. சோ அதனால அவர் அப்படியே எம்சியூல ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எம்சியூல இப்போதைக்கு பயங்கரமாவே மான்ஸ்டர்ஸ் வரப்போகுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய லீடா பார்த்தா இந்த வேர்வுல்ஃப் பை நைட் வந்திருக்கு. யார் யாருக்குன்னு இது பிடிச்சிருந்துச்சிக்கலாம் சேனலுக்கு புதுசு வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.